சினிமா தேடும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு இந்த சினிமாவோ இல்லைன்னா பயந்து மாடியோ வேலைக்கோ நான் போயிருப்பேன். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் இருந்தது உண்டு. பட் அதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. எனக்கு வந்து கஷ்டம் எப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நான் சினிமா ட்ரை பண்ணும்போது இது நடக்குமா நடக்காதா, நம்ம லைஃப் என்னவா ஆக போகுது, நம்ம நல்லா வேலை பண்ணோம், நல்ல பொசிஷனில் இருந்தோம், நல்லா சம்பாதிச்சோம், ஆனால் சந்தோஷம் இல்லை, ஆனால் என்ன லைஃப் இது, ஸோ எங்கே இதை கூப்பிட்டு போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு பயங்கர கஷ்டமான பீரியட் நான் சொல்லுவேன். இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் சரியாக போகிறது இல்லையோ இல்லை சரியாக போய் ரீச் ஆகிறது இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அது சின்ன கஷ்டம் கொடுக்கும். நான் எவ்வளோ படம் பண்ணி அதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது இந்த கேரக்டர் மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா நான் ஏதோ மேஜிக்லாம் பண்ணல, நான் பண்ணுறது தான் பண்ணேன். ஐ திங்க் தட் கேரக்டர் ஹேட் த டெப்த் இன் இட். ஒரு மோசமான சண்டையில் முடிஞ்சாலும் சரி, இல்லைனா பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் முடிஞ்சாலும் சரி, என்றைக்கும் ஒரு நாள் அவங்கள பற்றி யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அழகாக கேப்சர் பண்ணி சொன்னதால நிறைய பேர் ரிலேட் பண்ணிட்டாங்க. என்னோட ஒன் ஆஃப் த எக்ஸே என் கதை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் பண்ணணும். அடுத்த நாள் ஷூட்டு, அது முன்னாள் நாள் தான் கூப்பிட்டாங்க. அது வேறு ஆர்டிஸ்ட் யாரோ பண்ண வேண்டியது போல இருக்குது. அவங்க அவர் அஸ்வத் தான் சொன்னார், அந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்டா அவன் கதை மாற்ற சொல்கிறான், ஹீரோயினை மாற்ற சொல்கிறான். இன்னும் இதுக்கு முன்னாடி இது நடக்குது, இது நடக்க போகுது, இது என்னவா இருக்க போகுது இந்த கேரக்டர்னு சொன்னால் அது மட்டும் தான் பண்ணதே தவிர அது என்னவா கதையில் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியாது. கமல் சார் எங்கேயோ சொல்லியிருப்பார், ரொம்ப இமோஷனலான பர்சன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைக் யூனோ ஆக்டர்னு சொல்லுவார். ஸோ அவங்களால எல்லாத்தையுமே ரிலீட் பண்ணி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ திங்க் சம்வேர் ஐம் லைக் அந்த கஷ்டம் எல்லாமே வந்து கஷ்டம் கிடையாது, ஆக்சுவலாக கிஃப்டாக மாறிடுச்சு. சினிமா தேடும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணனால பண்ணலன்னா இன்றைக்கி இந்த சினிமாவோ இல்லைனா பயந்து மாடியோ வேலைக்கோ நான் போயிருப்பேன். லைக் ஃபுட்டுக்கு லைக் இன்னும் இங்கே சென்னை நான் ஊர் கிடையாது, நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு தான் தங்கியிருந்தேன், எனக்கு வாடகை வாங்கினது கிடையாது, அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் இருந்தது உண்டு. பட் அதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. எனக்கு வந்து கஷ்டம் எப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நான் சினிமா ட்ரை பண்ணும்போது இது நடக்குமா நடக்காதா, நம்ம லைஃப் என்னவா ஆக போகுது, இந்த தேடல்லையே போயிடுமா, இல்லைனா உண்மையாகவே இது இந்த விஷயம் சாத்தியமா அப்படின்ற ஒரு விஷயம் டவுட் இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் நல்ல இம்பேலன்ஸ்டாக இருந்த ஒரு ஸ்டேட் உண்டு. ஸோ நம்ம நல்லா வேலை பண்ணோம், நல்ல பொசிஷனில் இருந்தோம், நல்லா சம்பாதிச்சோம், ஆனால் சந்தோஷம் இல்லை, ஆனால் என்ன லைஃப் இது, ஸோ எங்கே இதை கூப்பிட்டு போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு பயங்கர கஷ்டமான பீரியட் நான் சொல்லுவேன். அண்ட் அது தவிர்த்து இப்போது தொடர்ந்து 9 வருஷம் 10 வருஷம் நம்ம இருக்கோம் இண்டஸ்ட்ரியில், நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன கஷ்டம் என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம எவ்வளோ வருஷம் படம் பண்ணிகிட்ருக்கோம், நிறையா எவ்வளோ என்ன படத்துக்கு பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிடுறோம். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் சரியாக போகிறது இல்லையோ இல்லை சரியாக போய் ரீச் ஆகிறது இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அது சின்ன கஷ்டம் கொடுக்கும். ஸோ நம்ம சாய்ஸா இல்லைனா வந்து நம்ம வெயிட் பண்ணுமா, இல்லை வெயிட் பண்ணுறதால நம்மளுக்கு படம் வராமல் போயிடுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேட் இல்லையா. ஓகே, இப்போ வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அதை தாண்டி இன்னொரு படம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரா சந்தோஷ் பிரதாப் சார் அப்படின்ற ஒரு கிரேஸ் வந்து கொடுத்தது வந்து ஓஎம்ஜி ஓமை கடவுளே சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, ஓமை கடவுளே படத்துல வந்து நீங்க பண்ணி உங்களோட பார்ட் வந்து அந்த படத்துல வந்து ஒரு குட்டியான ஒரு பார்ட் தான். பட் அந்த ஒரு சின்ன ரோல்லயே வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமா நீங்க கேப்சர் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலி நான் நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டோரிஸ்ல எல்லாம் கூட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்திருக்கீங்க. சோ அதை பத்தி நீங்க எவ்வளவு என்ன ஃபீல் பண்ணி? ஐ திங்க் தி கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் தான். நான் எவ்வளவு படம் பண்ணி அதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது இந்த கேரக்டர் மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, நான் ஏதோ மேஜிக்லாம் பண்ணல, நான் பண்றது தான் பண்ணேன். ஐ திங்க் தட் கேரக்டர் ஹேட் த டெப்த் இன் இட். ஏன்னா எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயம், நம்ம லைஃப்ல என்னைக்காவது ஒருத்தரோட வார்த்தையோ இல்லைனா ஒருத்தரோட ஹெல்ப்போ நம்மளை வந்து திசை மாற்றோம் இல்லையா நல்ல விதத்தில். ஸோ அந்த கேரக்டராக வந்து அது உட்காந்தது அந்த விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நிறைய பேருக்கு வந்து லைஃப்ல பிரேக்கப்ன்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல. ஸோ அது சில பேர் கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க, லைக் பிரேக்கப் ஆனதால மேபி அவங்களோட திரும்பி போகக்கூடாதா, இல்லை திரும்பி போனால் நல்லதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் ஒரு அழகான விஷயம்னு சொல்லி இதில் காட்டினது வந்து எல்லாருக்குமே அவங்க எக்ஸை வந்து என்றைக்கோ ஒரு நாள் மிஸ் பண்ணுவாங்க. அது பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோசமான சண்டையில் முடிஞ்சாலும் சரி, இல்லைனா பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் முடிஞ்சாலும் சரி, என்றைக்கோ ஒரு நாள் அவங்கள பற்றி யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அழகாக கேப்சர் பண்ணி சொன்னதால நிறைய பேர் ரிலேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் கமெண்ட்லாம் அந்த சீன்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸ்டேட்டஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐ மிஸ் மை எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அது பார்த்துட்டு நிறைய பேர் போய் பேசியிருக்காங்க அந்த படம் பார்த்துட்டு, என்னோட ஒன் ஆஃப் த எக்ஸ் என் கதை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் பேஷன் வந்து நான் அதை தான் கேட்க வந்தேன், லைக் இப்படி ஒரு இந்த ஒரு குட்டி ரோலை வந்து நீங்க சூஸ் பண்ணது வந்து எதனால, எதை வச்சு? நீங்க அதெல்லாம் பெருசா கேட்கல. அசோக் வந்து எனக்கு தெரியும், அவங்க அக்கா தான் அபி தான் வந்து ப்ரொடியூசர் இருக்கு.
அஸ்வத் எனக்கு தெரியாது, டைரக்டர் தெரியாது. ஸோ அவங்க கேட்டதால எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் பண்ணணும். அடுத்த நாள் ஷூட்டு, அது முன்னாள் நாள் தான் கூப்பிட்டாங்க. அது வேற ஆர்டிஸ்ட் யாரோ பண்ண வேண்டியது போல இருக்கு. அவங்க அவர் அஸ்வத் தான் தான் சொன்னார், அந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்டா அவன் கதை மாற்ற சொல்கிறான், ஹீரோயினை மாற்ற சொல்கிறான், நான் என்னடா பண்ணுறது, அப்போ கடை மூட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் பண்ண ஒரு விஷயம் தான் அது. என்னெல்லாம் கேட்கல, நான் போனேன் இந்த கேரக்டர், இந்த விஷயம் லைக்னோ, இதுக்கு முன்னாடி இது நடக்குது, இது நடக்க போகுது, இது என்னவா இருக்க போகுது இந்த கேரக்டர்னு சொன்னா, அது மட்டும் தான் பண்ணினே தவிர அது என்னவா கதையில வரப்போகுதுன்னு எனக்கே தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. I thought it would be somewhere related to your life. அப்படி வந்து நீங்க கேப்சர் ஆயிருப்பீங்க. See, it's obvious, like, you know, any person who has struggled in life, இல்லையா? சோ அந்த ஸ்ட்ரகிள வந்து இமோஷனல ஈஸியா கொண்டு வர முடியும். சோ கமல் சார் எங்கேயோ சொல்லியிருப்பாரு, ரொம்ப இமோஷனலான பர்சன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைக் யூனோ ஆக்டர்னு சொல்லுவார். ஸோ அவங்களால எல்லாத்தையுமே ரிலீட் பண்ணி அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ திங்க் சம்வேர் ஐம் லைக் அந்த கஷ்டம் எல்லாமே வந்து கஷ்டம் கிடையாது, ஆக்சுவலாக கிஃப்டாக மாறிடுச்சு.